வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா டார்கெட் என்னன்னு எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வரும் இது இப்போ வாங்கலான்னா என்ன பாயிண்டில் வாங்கலாம் டார்கெட் ஒன்று என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்ன இப்படி தான் வரும் அதே மாதிரி பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிக்கலில் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் சிக்னல் ஜென்ரேட்டர் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிக்கல்க்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடு எடிட்டடை அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் உங்களுக்கு ப்ரீவியஸாக வீடியோஸ் வந்து கிடைக்கும் நிக்கல்னுடைய அது மட்டும் இல்லை குரூடாயில் காப்பர் அப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டிஸ் இந்த மாதிரியும் கூட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நீங்கள் சேனல்குள்ளே போனீங்கன்னா உங்களால் செக் பண்ண முடியும் சேனல் நேம் என்எஸ்சி கமாட் எடிட்டடை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கும் நீங்கள் டெய்லி சும்மா கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான கால்ஸ் இப்போ கூட பாருங்கள் ஜான் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மார்க்கெட்டில் கொஞ்சம் கமாடிட்டி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அதனால இப்போ கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்டில் அப்படின்னு நின்றுட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் செல் பண்ணலான்னா ரெட் கலரில்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் க்ளியராக கொடுத்துரும் மாதிரி என்ன பாயிண்ட்டு டார்கெட்ஸ் என்னென்னா ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துரும் நீங்கள் டெய்லி வந்து சும்மா ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்கள் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது இப்போ ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்னு ஒரு க்ளான்ஸ் பார்க்குறோம் ஸோ அது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து எப்படி வந்து கால்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இப்போ ப்ரீவியஸ் டே அதாவது ஃப்ரைடே தான் வந்திருக்கு ஜான் டுவெண்ட்டி டூ ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டுவெண்ட்டி டூ என்ன நடந்துச்சு நிக்கல்ல ஃபைவ் மினிட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இது பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டியில் பை கால் ஒன் த்ரீ ஒன் சிக்ஸில் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி டூ வரைக்கும் தாண்டிருக்கு ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயும் வந்து வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மார்க்கெட் ஃபினிஷ் ஆகும்போது வந்துட்டு அப்படியே ஃப்ளாட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு அடுத்த நாள் ஓப்பனிங்கில் தான் வந்து உங்களுக்கு இறங்கியிருக்கும் ஸோ இந்த கால் உங்களால் எடுத்திருந்தாலும் அது எடுத்த ரேஞ்சிலே தான் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா கால் வந்திருக்கு ஸோ கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் ஓ கிளாக்கு முன்னாடியே வந்திருக்கு ஒன் த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ்டியில் இந்த டூ ஃபோர் சிக்ஸ்டியில் அந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாப்லாஸ் நியர் வந்து வந்துருச்சு பட் ஆனால் ஸ்டாப்லாஸ் ஃப்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் தேர்ட்டியை வந்து தாண்டிடுச்சு ஸோ நமக்கு ஃபைவ் பாயிண்ட்டுன்னு கீழே ஒரு டுவெண்ட்டி நைன் சிக்ஸ்டி வரையிலே அஞ்சு பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடச்சிடும் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு ஒன் த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டியில் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் வரைக்கும் இறங்கிருக்கு இதிலே நம்மளால் அஞ்சு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும் இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு ஒரே நாளில் நிறையா என்ட்ரிஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான என்ட்ரிஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு ஸோ அது பிரேக் அவுட் ஆனது இந்த ரேஞ்சில் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் காய் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஃபைவ் வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு ரெண்டு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ லெவன் பாயிண்ட் டென்னில் வந்துருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபார்ட்டி இருக்குது இதுலேயும் நம்மளால் ரெண்டு பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு டார்கெட்ஸை ரெண்டு பாயிண்ட்டு இல்லாட்டி அந்த மாதிரி குறச்சிக்கிறது மூலிமா உங்களால் பார்த்தீங்கனாலும் உங்களால் அச்சீவ் பண்ண வந்து முடியும் ஸோ இது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே டைம் ஃப்ரேம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியும் டார்கெட்ஸை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணியும் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலாம் ரெட் கலரில் வரும் ஏன்னால் பாயிண்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் வந்துடும் டைம் ஃப்ரேம் குறைச்சிங்க ஒன் மினிட் வைக்கிறீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே இப்போ நம்ம டைம் ஃப்ரேம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபைவ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட்ஸ் வந்து நிக்கலில் ஏய்ம் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் சிக்னல் ஜென்ரேட்டர் ரிலேட்டடாக இது பார்க்கணும்னு நினச்சீங்கனாலும் சேனல் நேம் என்ன சி கமெடி டீட்டெட்டர் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ